நன்றி. இந்த அறிவிப்பு வெளியிட்டவுடன் எந்த மனதில் தோன்றியது என்னவென்றால், இது தொடர்ச்சியாக காலத்தை வாங்கும் ஒரு செயற்பாட்டின் ஒரு வெளிப்பாடு. இவர் மாத்திரமல்ல, இவருடைய தமையனார் முந்திய மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள், தற்போதைய பிரதம மந்திரி கூட பான்கி முன் வந்த பொழுது இப்படியான ஒரு அறிவிப்பை தான் வெளியிட்டிருந்தார். நாங்கள் அரசியல் நிரந்தரமான தீர்வுக்கு பண்ணுவோம் என்று 12 வருடங்கள் ஆகிவிட்டது, எந்த முயற்சிகளும் எடுக்கவில்லை. ஆக ஏலவே என்னுடைய இணைந்திருந்தவர்கள் கூறியது போல, சர்வதேச அழுத்தங்கள் மிகவும் நெருக்கமாக வந்து கொண்டிருக்கின்றன. அவருடைய கழுத்துக்கு சுருக்கு காயிறு மாதிரி கோவிடோடு இருக்கல இன்னும் பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கல. ஒரு காலத்தை ஐநா சபை நீங்கள் கதைக்கிறேன் சொன்ன உடனே அவை சொல்லிவிடும், ஓகே தட்ஸ் குட் என்றமா. அப்படியான ஒரு உத்தியாக நாங்கள் சீரியஸா எடுக்கல. உண்மையா இது அவர் சீரியஸா சொல்லியிருப்பார் என்று கூட இல்லை. நாங்கள் யோசிச்சு நாங்கள் பிள்ளையினர் வெளிக்கிட்ட உடனே இதை மறந்துடுவார். ஆக அவர் இதில் உண்மையான இது இருக்கு சொன்னால், சில நடவடிக்கைகளின் மூலம் நாங்கள் கேட்டிருக்கோம், சில நடவடிக்கைகளின் மூலம் அதை உறுதிப்படுத்த வேண்டும். அவ்வாறுதான் நான் அதை பார்க்கிறேன். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச நியூயார்க்கில் வைத்து விடுத்ததாக சொல்லப்படுகின்ற அழைப்பை பொறுத்தவரையிலே, அது வந்து ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளருடன் பேசிய பொழுது மாத்திரம் அதை புலம்பெயர் தமிழர்களோடு பேச முற்படுகிறார் அல்லது விரும்புகின்றார் என்று சொல்லி கூறியதாக அவருடைய பொங்கு வெளிவந்திருந்தது. அதன்பின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையிலே அந்த தொடரிலே அவர் பேசிய பொழுது அந்த அழைப்பு அப்படி ஒன்றும் விடுக்கப்படவில்லை. இருந்தாலும் அவர் தற்போது உள்ள நெருக்கடி நிலைகளிலே இலங்கைக்கு உலக நாடுகள் உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கொண்டும், கடைசி பந்தியில் மாத்திரம் அங்குள்ள இனப்பிரச்சனை பற்றியும் சமூகங்களுக்குள்ளே உறவுகளை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லி, ஏன் பரிகார நீதி கூட காணப்பட வேண்டும் என்று சொல்லியும் ஒரு வார்த்தையை உதித்திருந்தார். அது ஆல்மோஸ்ட் சாத்தான் வேதம் ஓது என்றது போல இருந்தது அங்கிருந்து அவர் பேசிய பேச்சு. இவர் இதை உண்மையான நோக்கத்தோடு சொல்கிறாரா இல்லையா என்பது இருக்க, நண்பர் சீதாராம் முதல் குறிப்பிட்டது போல 2009 போர் முடிந்ததும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் இலங்கைக்கு விஜயம் செய்து அதன் முடிவிலேயே மஹிந்த ராஜபக்சோடு வெளியிட்ட இணைப்பு கூட்டறிக்கையிலே சில உத்தரவாதங்களை அந்த அரசு கொடுத்திருந்தது. அந்த உத்தரவாதத்தை அவர்கள் நிறைவேற்றாத நிலையிலும் இந்த உத்தரவாதம் உலக அரங்கிலே என்பது, ஆகவே அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்கு கட்டுப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். அதுபோலேதான் கோத்தபாய ராஜபக்ச இதை விளையாட்டாகவோ சில அழுத்தங்களிலிருந்து மீள்வதற்காகவோ கூறியிருந்தாலும் கூட, அவர் கூறிய இந்த கூட்டை வைத்து அவரை கட்டுப்படுத்துவது எங்களது நோக்கங்கள் ஒன்று. அவர் சொன்னதை செய்து பார்க்கட்டும் என்று சொல்லி அதனால்தான் அந்த அறிவிப்பை, அது உண்மையான நோக்க நம்பகத்தன்மைகளில் எங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அந்த அறிவிப்பை நாங்கள் ஒரு முற்போக்கானதாக கணிப்பிட்டு அதை உலக நாடுகளுக்கு சொல்லி வருகின்றோம். அது அது முதலாவது. ஆனால் என்ன அடிப்படையிலே புலம்பிய தமிழர்கள் பேசலாம் என்றால், அவையெல்லாம் அது அதற்கு பிற்பாடு வர வேண்டியவை, அதற்குரிய சூழ்நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும்.